ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, MT-15 ஒரு வேர்ஷன் 3 மாடல் பார்த்தீங்கன்னா 2023 ஒரு நியூ ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ண போகிறதா யமஹா சொல்லியிருக்காங்க. அப்படி லான்ச் பண்ணால் அதில் கொடுத்துருக்க நியூ ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்டேட்டட் ஃபீச்சர்லாம் என்ன இருக்குதுன்றதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் அந்தளவுக்கு சேஞ்சஸ் அவங்க கொடுக்கல. பட் ஆனால் இப்போ லான்ச் பண்ண போகிற 2023 மாடலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ப்ரீஃபாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். யமஹாவில் பார்த்தீங்கன்னா MT-15 தான் ஒரு நம்பர் ஒன் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்னு சொல்லணும். நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் சரி, இல்லைனா அதோடய லுக் வைஸும் சரி, ரொம்பவே டெரிஃபிக்காக தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லணும். பட் ஆனால் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா அந்த பைக்கில் அந்த பைக்கோட ப்ரைஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ஷோரூம்ஸ்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து அபவுட் 2 lakh கிட்ட போயிடுச்சு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அப்படி இப்படி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து அபவுட் 2 lakh போயிடுச்சு. இதே செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ண போனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 20,000 பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ட்ராபேக் சொல்லணும்னா அந்த ஒரு ட்ராபேக் தான் சொல்ல முடியும். MT-15 மாதிரி ஒரு பைக்கை வந்து யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த காஸ்ட்டுக்கோஸ் தான் அவங்க வந்து அதை வாங்கலாமா வாங்க வேண்டாமா யோசிக்கலாம். பட் ஆனால் இருந்தாலுமே இப்போ கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே வாங்கலாம் தான் சொல்லணும். ஏன்னா வேர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எனேபிள் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ஒரு பெரிய ஃபீச்சர் வந்து அவங்க V2 கொடுக்கலன்னா அது அந்த டியூயல் சேனல் ஏபிஎஸ் தான். பட் ஆனால் இப்போ வர 2023 மாடலில் அந்த டியூயல் சேனல் ஏபிஎஸும் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த டியூயல் சேனல் ஏபிஎஸ் தான். எதுக்கு டியூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அபோவ் 130 போகுது. இது என்ன தான் R15 இன்ஜினாக வச்சுருந்தாலுமே ஒரு 0.1% டார்க் தான் வந்து கம்மி R15 கம்பேர் பண்ணும்போது. ஸோ R15 ஏரோடைனமிக் ஷேப் இருக்கிறதுனால உங்களுக்கு MT-15 கம்பேர் பண்ணும்போது R15 ஸ்பீட் போகும் அதிகமாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீடாக போகும்போது பிரேக் அடிக்கும்போது உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட டியூயல் சேனல் ஏபிஎஸ் இருந்தால் சேஃப்டிக்கு ரொம்பவே யூஸ் ஆகுன்றதுனால தான் அது கொடுங்க கொடுங்க சொல்லிகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து வேர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா அதை கொடுக்க அவங்க மறந்துட்டாங்களா இல்லை மிஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் ஆனால் இப்போ வர 2023 மாடலில் அதை கொடுக்க போகிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்தா அந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் இன்னொரு 10,000 வந்து அவங்க ஹைக் பண்ணுவாங்க தான். இதுக்கப்புறம் என்ன அப்டேட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தர போகிறாங்க. உங்களுக்கு MT-15 எடுத்துட்டாலே ஒரு ஷார்ட் ஹேண்டில் பார் செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஹேண்டிலிங்க்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். ஸோ கிளிப் ஆன்ஸ் கொடுத்தா இன்னுமே அந்த கம்ஃபர்ட்னஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, TFT டிஸ்பிளே வந்து MT-15 வேர்ஷன் 3 கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ வர நிறைய பைக்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் TVS ரேடர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு TFT டிஸ்பிளே வேரியன்ட்னு ஒன்று தனியாக விட்டுருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா MT-15 V3 TFT டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் கொடுத்தா இவங்களோட ப்ரைஸை எப்படி பார்த்தாலும் ஷோராகவே 10,000 பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக்குவாங்க தான். அப்படி இல்லாட்டோனுமே யமஹாவில் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸுமே ஒரு 3 to 6 மந்த்துக்கு ஒரு தடவை வந்து 5,000 or 6,000 வந்து ஹைக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் யமஹாவில் ஏதாவது பைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்கிடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் 4th அப்டேட் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா குயிக் ஷிஃப்டர் தராங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குயிக் ஷிஃப்டர் வந்து R15 கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் MT-15 V2 கொடுக்கல. ஸோ இப்போ வர 2023 மாடலில் பார்த்தீங்கன்னா அதையும் ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 ஃபீச்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக வந்து இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற MT-15 V2 ப்ரைஸ் எக்ஷோரூம் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1,65,000 வருது. ஸோ இவங்க வந்து இந்த ஃபீச்சர்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு 2023 பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ஹைக் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1,80,000 கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸே வந்துடும். ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 2,05,000 to 2,10,000 வரைக்கும் போயிடும் எப்படி பார்த்தாலும். பட் இருந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து வர்த் தான் சொல்லணும். ஏன்னா அதோட கான்ஃபிகரேஷன்லாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட லுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு தனி லுக்கில் இருக்குது. ஸோ அதுக்கோசம் இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை அதில் இருக்க கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்களா தெரியல. பட் ஆனால் இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வர்த் தான். உங்களுக்கு யமஹாவோட R15 பிடிக்குமா இல்லை MT பிடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டீங்கன்னா இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.